வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் என்பது. நாடாளுமன்ற அமர்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மீதான அனுதாப பிரேரணை அந்நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மீது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட கட்சித் தலைவர்கள் உறுப்பினர்கள் உரையாற்றி வருகின்றனர். ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் அழைக்கப்படும் பல தரப்பினரும் கடந்த வாரம் முதல் முன்னிலையாகி வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவில் விசாரணைகளுக்காக இன்று முன்னிலையாகியுள்ளார். பிரேமலால் ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய உடன்பட்டமை அரசியலமைப்புக்கு புறம்பான விடயம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரேமலால் ஜெயசேகரவுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் அளிப்பதற்கு உடன்பட்டமை அரசியலமைப்புக்கு புறம்பான விடயம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிவர்ண குமசாரீஸ்வரையா ஏ நம மந்திரிவரே கட்டியிட்ட கெசட் கரலா கரு கதாநாயக 1982 குட்டிமணி எனப்படும் செல்வராஜா யோகச்சந்திரன் ஆகிய டெலோ கட்சியின் தலைவரை அந்த கட்சி சார்பான பாராளுமன்ற உறுப்பினராக பெயரிட்டனர். அதற்கமைய தேர்தல் ஆணைக்குழு அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அங்கீகரித்து பாராளுமன்ற செயலாளரிடம் கையளித்தனர். அந்த நபர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர். அவர் மேன்முறையீட்டில் செய்திருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஏனெனில் அரசியலமைப்பின் 89 மற்றும் 91 அத்தியாயங்களுக்கு அமையவே அப்போதைய சபாநாயகர் அந்த வாய்ப்பை மறுத்திருந்தார். இதற்கமைய இந்த விடயத்துக்கு அவர் சிறந்த முன்னோடியாக காட்டப்பட்டுள்ளார். அந்த கொள்கைக்கு அமைய விசேட விதமாக நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அந்த முன்னுதாரணத்துக்கு புறம்பான முறையிலேயே நீங்கள் அரசியலமைப்பின் 89 மற்றும் 91 அத்தியாயங்களுக்கு புறம்பான முறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளீர்கள். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். செல்வராஜாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதற்கு அவர் மேன்முறையீடு செய்திருந்த நிலையிலேயே அவருடைய பாராளுமன்ற அனுமதி மறுக்கப்பட்டது. எதற்காக அந்த விடயத்தில் முன்மாதிரியாக நீங்கள் இருக்கவில்லை? இந்த சபையினதும் அதன் உறுப்பினர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதை போன்று நாட்டின் மேன்மையான சட்டமான அரசியலமைப்பை பாதுகாப்பதும் உங்களுடைய பொறுப்பாகும். உங்களுடைய இந்த தீர்மானத்தினால் அரசியலமைப்பின் 89 மற்றும் 91 அத்தியாயங்கள் மீறப்பட்டுள்ளன என்பதால் கவலை அடைகின்றேன். அபியாச்சனாவுக்கு எதிரிப்பற்கள திபின முகத்துக்கு இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆற்றிய உரைக்கு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகர தொடர்பில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் நாடாளுமன்ற ஹன்சட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என ஆளுங்கட்சியின் பிரதம குருடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரகாஷேகட்ட எரேஹிவ வின தர்க்க கேணவன எங்கட மார்கையாக தீவேணும் அப்படி தினபதா அப்பே கரு மந்திரி. எனினும் தனது உரையை ஹன்சட்டில் இருந்து நீக்க முடியாது என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்பிருந்த சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு வழங்கியிருந்த முன்னுதாரணங்களை பின்பற்ற வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டதாகவும் தனது உரை ஹன்சட்டில் இருந்து நீக்கப்பட்டால் அது ஜனநாயக விரோத செயற்பாடாகும் எனவும் தெரிவித்தார். ஞானசார தேரரின் வாக்குமூலத்தை தொலைபேசியில் இரகசியமாக பதிவு செய்த மௌலவி பதவி விலகினார். பொதுவெளி சீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்குடு அத்தை ஞானசார தேரர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் வாக்குமூலம் வழங்கிய போது அவரின் வாக்குமூலத்தை கையெடுக்க தொலைபேசியில் பதிவு செய்த மௌலவி அகில இலங்கை யமயத்துல் உலமா சபையின் உதவி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இன்று விலகியுள்ளார். இது தொடர்பான அவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அகில இலங்கை யமயத்துல் உலமா சபை தெரிவித்துள்ளது.
சட்டத்தின் ஒருவரின் ஊடாக கையடக்க தொலைபேசி ஒன்றை எடுத்து சென்ற ஞானசாரதேரரின் வாக்குமூலத்தை இரகசியமாக ஒளிப்பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் மௌலவி போலீசாரின் பொறுப்பின் கீழ் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றார். எம்எம்எம் முர்ஷித் என்ற குறித்த மௌலவி மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு குறித்த பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேரில் கலந்துரையாடியுள்ளார். கனடா தமிழ் முதலீட்டாளர்களை இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அலரி மாளிகைக்கு அழைத்திருந்தார். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முதலீடுகளை ஊக்கப்படுத்தும் முகமாகவும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் முகமாகவும் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கனடாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களான சுகந்தன் சண்முகநாதன் மற்றும் சதீஷ் ராஜலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தனி அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து சில வேலை திட்டங்களை செய்து வரக்கூடிய குறித்த இரண்டு முதலீட்டாளர்களும் வடக்கு கிழக்கு மக்களை தொழில் ரீதியாக உள்வாங்கியதற்காக பிரதமர் பாராட்டுகளை தெரிவித்தார். இச்சந்திப்பில் மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது தற்போது நாட்டில் உள்ள சூழ்நிலையில் வடக்கு கிழக்கு பகுதியில் தங்களின் முதலீடுகளை ஊக்கப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பதனூடாக அப்பகுதிகளில் தனியார் நிறுவனங்களை வெகு விரைவில் அதிகரிக்க வேண்டும் எனவும் அம்முயற்சிக்கு தான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் பிரதமர் உறுதியளித்தார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டுமான் மலையக மக்களின் விடுவுக்காக செயற்பட்டவர் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்த ஆறுமுகன் தொண்டுமான் மலையக மக்களின் விடுவுக்காக செயற்பட்டவர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டுமான் மீதான அனுதாப பிரேரணை மீது உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஆறுமுகன் தொண்டமானின் வழியில் ஜீவன் தொண்டமானும் சேவையாற்ற முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். 2020 மே மாதம் 26 இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றுள்ள தனது ஆயுட்காலமான 56 26 அவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து இந்த நாட்டில் நிலமற்ற சமூகம் எனப்படும் மலையக மக்களின் நலன்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார். மலையகத்தின் தந்தையான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் விட்டு சென்ற சமூக நலப் பணிகளை அவரது பேரன் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் முன்னெடுத்து வந்ததைப் போன்று அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் விட்டு சென்றுள்ள சமூக நலப் பணிகளை அவரது புதல்வர் இராஜாங்க அமைச்சர் கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் நிச்சயமாக முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களது பிரிவால் துயர் கொண்டுள்ள அன்னாரது குடும்பத்தினர், உறவினர்கள், மலையக மக்கள், தொழிற்சங்கவாதிகள், நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகள் உட்பட அனைவருடனும் எனது மக்கள் சார்பாகவும் எனது கட்சி சார்பாகவும் எனது துயர்களை பகிர்ந்து கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட பொண்டுகள் சேனை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொண்டுகள் சேனை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 4 உளவு இயந்திரங்கள் மற்றும் மணல் அகழும் இயந்திரம் போன்றன நேற்று மாலை கைப்பற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தரஞ்சிய பெருமுன தெரிவித்தார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் பொண்டுகள் சேனை பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வருவதாக வாழைச்சேனை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சிய பெருமுனவின் வழிகாட்டலில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 4 உளவு இயந்திரங்கள் மற்றும் மணல் அகழும் இயந்திரம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மண் அகழ்வு மற்றும் சட்டவிரோத மரம் கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அதனை தடுப்பதற்கு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் விசேட குழு ஒன்று செயற்பட்டு வருவதாகவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னல் யாழ் நகருக்கு மேற்பார்வை விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் இமானுவேல் ஆர்னல்ட் இன்றைய தினம் யாழ் நகர பகுதியில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நகர பகுதிக்கு திடீர் விஜயம் ஒற்றினை மேற்கொண்டார். யாழ் வணிகர் கழகத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு கள விஜயத்தை மேற்கொண்ட முதல்வர் குறித்த விஜயத்தின் போது யாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டட தொகுதியினை பார்வையிட்டார். தொடர்ந்து மலசலக்கூட பிரச்சினை தொடர்பிலும் ஆராய்ந்தார்.
மழைக்காலத்தில் ஒழுக்கு ஏற்படுவதை நிறுத்த உடனடியாக அதனை செம்மைப்படுத்துமாறு உத்தரவிட்ட முதல்வர் மழைக்காலத்தில் மின்னொழுக்கு ஏற்படுவது தொடர்பிலும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தார். யாழ் மாநகர முதல்வரின் இந்த விஜயத்தில் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் மற்றும் பொறியியலாளர்கள் சுகாதார பிரிவினரும் பங்கேற்றிருந்தனர். உணவு வங்கி திட்டத்தால் எங்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மிக பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மலசலர்கள் கூடம் உட்பட ஏனைய குறைபாடுகள், வர்த்தகர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு விடயங்களை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த கள விஜயத்தில் நாங்கள் மிக காத்திரமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் மிக பிரதானமாக இந்த விடயங்களை நாங்கள் உள்ளடக்கிறதுக்கு அவர்கள் எங்களுடன் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பலவேறு திட்டங்களை அடுத்த ஆண்டுகளில் நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு அவர்களோடு சேர்ந்து மற்ற பெருமக்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். நவீன சந்தை யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட மாநகர சபைக்கு சொந்தமான கட்டிடங்கள் அல்லாத நவீன சந்தை மற்றும் இந்த சத்திர சந்தை போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாக நாங்கள் மாநகர சபை ஆணையாளரிடம் மேயரிடம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலை 10 மணிக்கு கள விஜயம் மேற்கொண்டு நாங்கள் இருபகுதியினரும் இது சம்பந்தமாக ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்கமைய இன்று 10 மணியிலிருந்து நாங்கள் இந்த இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை கண்டறிந்து அதற்குரிய தீர்வுகளை எப்படி எட்டலாம் என்பதை பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். குறிப்பாக நவீன சந்தையிலே அதாவது மழை காலங்களில் ஏற்படுற ஒழுக்குகள், மின்சார ஷார்ட்டேஜ் மற்றும் பல விடயங்கள், மலசல கூடங்கள் சீரின்மை மற்றும் சத்திர சந்தைக்கு உட்பட்ட பகுதியிலே மிகவும் கணக்க குப்பைக்கூளங்களாக இருப்பது, இப்படியான பல விடயங்கள் கண்டறிந்து நாங்கள் அவர்களிடம் ஒரு பட்டியலிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் எதை உடனே செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றையிலிருந்து இந்த வேலை திட்டங்கள் சரியாக நடைபெறும் என்று ஒரு நம்புகிறோம். மட்டக்களப்பு மாநகர சபையின் 37வது சபை அமர்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகரக்குள் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர முதல்வர் தியாகராஜ சரவணபவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் 37வது சபை அமர்வானது நேற்று மாநகர முதல்வர் தியாகராஜ சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றது. இவ்வமர்வில் பிரதி முதல்வர் கண சத்யசீலன், ஆணையாளர் கவன சித்திரவேல், பிரதி ஆணையாளர் உனா சிவராஜா, மாநகர சபையின் உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த அமர்வில் நிதிக்குழு உள்ளிட்ட குழுக்களின் சிபாரிசுகள், மாதாந்த வரவு செலவு அறிக்கை தொடர்பான விடயங்கள் மற்றும் மாதாந்த கொடுப்பனவு உட்பட கொள்வனவு விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அதற்கான அனுமதிகளும் சபையில் வழங்கப்பட்டன. அத்துடன் மாநகரக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் தனது அறிவிப்புகள் ஊடாக முதல்வர் கருத்தை தெரிவித்தார். குறிப்பாக மணல் வீதியில்லா மாநகரம் எனும் செயற்திட்டத்தின் ஊடாக வீதிகளை செப்பனிடல் மற்றும் மாநகர சபையின் சொந்த நிதியில் மேற்கொள்ளப்படும் துரித வீதி அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட வாழ்வாதார உதவிகள் தொடர்பிலும் உறுப்பினர்களுக்கு தெளிவுறுத்தியிருந்தார். மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பன்சால வீதி, பிள்ளையாரடி வெள்ளங்குடா வீதி, அருணகிரி வீதி, கிழக்கு பல்கலைக்கழக வீதி மற்றும் கல்லடி விபுலானந்த அவென்யூ உள்ளிட்ட 11 வீதிகள் பொதுமக்களின் நன்மை கருதியும் போக்குவரத்து நெரிசலினை கருத்தில் கொண்டும் விஸ்தரிக்கப்பட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இப்பணிகள் தூரநோக்குடனும் வாகன நெரிசலினை குறைத்து போக்குவரத்தினை இலகுபடுத்தும் நோக்குடனுமே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை பொதுமக்கள் உணர்ந்து குறித்த பணிகளை துரிதமாக நிறைவு செய்வதற்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் மருந்து தேவையின் 50% உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 வருட கால பகுதியில் நாட்டின் மருந்து தேவையில் 50% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொள்வதும் மக்களுக்கு தேவையான தரம் வாய்ந்த மருந்து பொருட்களை கட்டுப்படியான விலையில் வழங்குவதும் இதன் நோக்கமாகும். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரை மற்றும் நியமனங்களுக்கு ஏற்ற வகையில் அனைத்து உற்பத்திகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. நாட்டின் மருந்து தேவையில் 85% தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதற்காக வேடாந்தம் 130 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றது. நாட்டின் மருந்து தேவையை உள்நாட்டிலேயே நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் வருடாந்தம் 60 பில்லியன் ரூபாய் நாட்டுக்கு மீதமாகும். குறித்த இலக்கை வெற்றி கொள்வதற்கு எமக்கு முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார்.
மருந்து பொருட்கள் உற்பத்தி, மருந்தாக்கள், விநியோகம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜகாமிச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்து நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தற்போது ஆசிய வலயத்தில் அதிக மருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடு இலங்கையாகும். உடனடியாக இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இதற்கு பங்களிப்பதற்கு பாரிகளவில் சுதேச முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொண்ட மருந்து உற்பத்திக்காக 400 ஏக்கரில் முதலீட்டு வெளியும் ஒன்றை ஹம்பாந்தொட்டை கைத்தொழில் நகரில் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு உலகின் முன்னணி மருந்து பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்காசிய வலயத்தில் மருந்து பொருட்களுக்கு அதிக கேள்வி உள்ளது. இந்த சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதும் இதன் ஒரு நோக்கமாகும். அரசு துறையை முன்னேற்றும் அதே நேரம் தனியார் துறை தொழில் முயற்சியாளர்களையும் பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. மருந்து பொருட்கள் உற்பத்திக்காக முதலீட்டு முயற்சிகளில் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி மருந்து பொருள் உற்பத்தி இறக்குமதி நிறுவனங்களிடம் திறந்த அழைப்பு ஒன்றை விடுத்தார். சுதேச முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு வலயம் ஒன்று அனந்தபுரம் ஒயாமடு பிரதேசத்தில் 100 ஏக்கர் நிலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. 25 நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான முதலீட்டை செய்வதற்கு தயாராக உள்ளனர். தற்போதைய அரசின் கீழ் நாட்டின் மருந்து உற்பத்தியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் புதிய மருந்து ஒன்றை நாட்டில் உற்பத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடத்தில் 2 வாரங்களுக்கு ஒரு புதிய மருந்து உற்பத்தி செய்வதை இலக்காக கொள்ளப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தியை பதிவு செய்வதற்கு சுமார் 1 வருட காலம் ஆகின்றது. அக்கால தாமதத்தை தவிர்ப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டியதன் தேவையை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மருந்து பொருட்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையில் சுதேச மருந்து பொருட்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தனியான பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அரச மருந்து பொருள் உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் உற்பத்திகளை பொதுமக்களுக்கு கட்டுப்படியான விலையில் பெற்றுக்கொள்வதற்காக நாடளாவிய ரீதியில் சுதேச மற்றும் கூட்டுறவு பல்பொருள் அங்காடி நிலையங்களில் 100 மருந்து விற்பனை நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. வீடுகளுக்கே மருந்துகளை விநியோகிக்கும் நிகழ்ச்சி திட்டம் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் அமைச்சர் பவித்ர வெண்ணியாராச்சி, ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன், பொருளாதார புத்தளர்ச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசல் ராஜபக்சே, ஜனாதிபதியின் செயலாளர் பிபி சுந்தர் ஆகியோரும், அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சுகளினதும் துறை சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகளும் மருந்து பொருள் கம்பெனிகளின் பிரதிநிதிகளும் பங்கு பெற்றிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட கோரளப்பெற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் விசேட திறன் கொண்ட மாணவர்களின் பேரணி வாழைச்சேனையில் நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஒளிமயம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் விசேட திறன் கொண்ட மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் நாம் அக்கறை செலுத்துவோம் எனும் துணைப்பொருளிலான பேரணி வாழைச்சேனையில் நடைபெற்றது. ஒளிமயம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைவர் எஸ் ரஃபிக் தலைமையில் வாழைச்சேனை ஹைராத் பள்ளிவாசல் அருகிலிருந்து ஆரம்பமான பேரணி ஒளிமயம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் காரியாலயத்தை சென்றடைந்தது. குறித்த பேரணியில் கோரளைப்பற்று மத்திய உதவி பிரதேச செயலாளர் எம் ஏ சி ரமீசா, சமூக சேவை உத்தியோகத்தர் ஏ நஜீம், சமூக சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர், மாற்றுத்திறனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி எமது சொத்தாகும், விசேட திறன் கொண்ட மாணவர்கள் வீட்டில் முடங்கி கிடப்பார்களானால் பெற்றோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், வலது குறைந்த பிள்ளைகளை அன்புடன் பராமரிப்போம், அவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம், பெற்றோர்களை மாற்றுத்திறனாளி பிள்ளைகளின் கல்விக்கான உரிமையை வழங்குங்கள், கல்விக்கு ஊனம் ஒரு குறையில்லை எனும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் நாம் அக்கறை செலுத்துவோம் என்னும் துணைப்பொருளிலான துண்டு பிரசுரங்கள் வீதிகளில் பயணம் செய்தவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. புதிதாக பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்த 162 அரசியல் கட்சிகளில் 24 கட்சிகளின் விண்ணப்பங்கள் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் புதிதாக பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்த 162 அரசியல் கட்சிகளில் இருந்து 24 கட்சிகளின் விண்ணப்பங்களை மாத்திரமே தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் தற்போது 70 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவில் உள்ள நிலையில் புதிதாக பதிவு செய்வதற்காக 162 அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் விண்ணப்பித்திருந்தன. இவ்வாறு விண்ணப்பித்த 162 விண்ணப்பங்களில் படிவ பரிசோதனையின் போதே 40 அரசியல் கட்சிகளின் படிவங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 122 அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவினால் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு நேர்முக தீர்வுக்கும் அளிக்கப்பட்டன.
இவ்வாறு நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்ட கட்சிகளில் இருந்தும் 27 அரசியல் கட்சிகளின் விண்ணப்பங்கள் தவிர்த்து ஏனையவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 27 அரசியல் கட்சிகளில் 20 கட்சிகள் இரண்டாம் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று இரண்டாம் நேர்முக தேர்வுக்கு மேலும் 7 அரசியல் கட்சிகள் அழைக்கப்படவுள்ளன. இவ்வாறு அழைக்கப்படவுள்ள 7 அரசியல் கட்சிகளின் இரண்டாம் நேர்முக தேர்வுடன் கட்சிகள் மீதான ஆய்வு நிறைவு பெறும். இவ்வாறு இடம்பெற்ற ஆய்வுகள் நேர்முக தேர்வுகளின் அடிப்படையில் சுமார் 24 அரசியல் கட்சிகள் மட்டுமே பதவிக்கு ஏற்றுக்கொள்ளும் நிலைமை காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூசா சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்கின்றது. பூசா சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிலர் முன்னெடுத்துள்ள உணவு தவிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கின்றது. கஞ்சிப்பானை இம்ரான், பொடிலெசி, வெலைசுதா உள்ளிட்ட கைதிகள் போராட்டத்திலிருந்து விலகி செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதிகளை பார்வையிடுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டமை, தொலைபேசி பாவனை நிறுத்தப்பட்டமை உள்ளிட்ட கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடும் குற்றங்களின் அடிப்படையில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 40 கைதிகளுள் 32 கைதிகள் இந்த போராட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்காகவே அரசியலிலிருந்து விலகியதாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்காகவே அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதாக முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் அரசியலிலிருந்து விலகியது போதிப்பதற்காகவில்லை, மாறாக பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்காகவே அரசியலிலிருந்து விலகினேன். நான் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர். அதேபோல் நான் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து எப்போதும் விலகவில்லை. என்னிடம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் வேண்டுகோள் விடுக்கப்படின் அது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியினர் வினோதமான தரப்பினர். ஏனெனில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் வாக்குகளை பாவிக்கவில்லை. ஆகவே சரியான தலைவரின் ஊடாக இந்த கட்சியை விரைவில் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். கட்சியை தலைமைத்துவம் தொடர்பில் என்னிடத்தில் வேண்டுகோள் விடுக்கப்படின் நான் பதில் கூறுவேன். அவர் என்னை அழைப்பாரா இல்லையா என்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவிடமே வினவ வேண்டும். அவர் சிரேஷ்ட தலைவர். அவர் கட்சியை பாதுகாப்பதற்காகவே இதுவரையில் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருந்தார். அவரை எதற்காக தலைமைத்துவத்தை விட்டுக் கொடுக்குமாறு கட்சியை சேர்ந்தவர்கள் கேட்கின்றனர் என அவர்களிடத்தில் நான் வினவ வேண்டும். ரணில் விக்ரமசிங்கா எனப்படுபவர் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்ற மிக சிறந்த தலைவர் ஆவர். அதேபோல் சந்திரிகா அம்மையார் நான் மதிப்பளிக்கும் தலைவர் மாத்திரமில்லை, என்னுடைய சிறந்த நண்பரும் கூட. රණි වික්‍රමසිංහ කියන එක මම කෙලින්ම මම චන්ද්‍රිකා මැතිනි ඉතාමත්ම ගරු කරන நாயකයෙක් විතරක් නෙමෙයි මගේ අදත් හොඳම මිත්‍රයෙක්. கப்பலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு செலவிட்ட பணத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என கடற்படை சட்டம் தொடர்பான விசேட நிபுணர் டான் மலிக குணசேகர தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்குள்ளான எம்டி நியூ டயமண்ட் கப்பலில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான பணிகளுக்கு செலவிடப்பட்ட பணத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து மீள பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரவியல் மற்றும் கடற்படை சட்டம் தொடர்பான விசேட நிபுணர் கலாநிதி டேன் மாளிக குணசேகர இவ்வாறு தெரிவித்தார். எம்டி நியூ டயமண்ட் கப்பலை இலங்கையின் கடற்பரப்பிற்கு அப்பால் கொண்டு சென்று கையளிக்கும் போது அதில் மீண்டும் அபாய நிலை ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச பிரகடனத்திற்கு அமைய இந்த பணிகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இலங்கைக்கு கடப்பாடு உள்ளதாகவும் கலாநிதி டேன் மாளிக குணசேகர குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.